இந்த ஸ்ட்ரீம் இன்ஜினை பார்த்துருக்கிறீங்களா? அதில் இருக்கிற ஸ்ட்ரீமை அது பயன்படுத்தி முன்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வசனத்தை சொல்றாரு, மார்க்கு 12:24, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவனுடைய வல்லமையும் முக்கியம், அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தையும் முக்கியங்க. இந்த ஸ்ட்ரீம் என்ஜின்ல இருக்கிற ஸ்ட்ரீம் தான் தேவனுடைய வல்லமை, இந்த ரயில்வே ட்ராக் தான் தேவனுடைய வார்த்தை. சில கிறிஸ்டியன்ஸ் வல்லமையை விட்டுருவாங்க.